துறையில மிக பிரம்மாண்ட சாதனை படைச்சவங்களை நம்ம மானசீக குருவா ஏத்துக்கிட்டா நம்மளும் மிகப்பெரிய சாதனை படைக்கலாம் அப்படிங்கிறத வித்யாகரன் சார் ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. அண்ட் 1000 கதைகளுக்கு மேல கையில வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவரை வாழ்த்துறதுக்காக இப்ப சிபிராஜ் சார் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து ஒரு நல்ல ஸ்பேஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டென்ட் நல்லா இருந்தா படம் தியேட்டர்லேயும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுது, ஓடிடிலையும் வந்து நல்ல ஒரு ரீச் கிடைக்குது. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு இடத்துல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு படம் நல்லா ரீச் ஆகிறதுக்கு முக்கியமான விஷயம் வந்து கண்டென்ட். ஸோ அந்த கண்டென்ட் நல்லா இருக்கிறதுக்கு முதல் விஷயம் வந்து ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கணுங்கிறது தான். அந்த வகையில் இந்த படத்தோட இயக்குனர் ஆர்கேவி சார், எனக்கு அவர் ஜீவகுமார்ங்கிற பேரில் ரொம்ப வருஷமாக தெரியும், இப்போ தான் வந்து பேர் மாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்பாவோட நிறையா படங்களுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் நான் ஜென்ரலாக வந்து படம் பண்ணலான் கதைகள் தேடும் போதும் கூட வந்து நல்ல கதை கிடைக்கல அப்படின்னா வந்து அப்பா ஃபஸ்ட்டு சொல்கிற பேரே வந்து ஏன் ஜீவகுமாரனுக்கு கூப்பிட்டுக்கு, ஏன்னா ஏதாவது கதை சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த வகையில் அவருடைய தமிழ் இது ரெண்டாவது படம் இல்லை சார், டைரக்ஷன் இது ரெண்டாவது படம் இல்லை, தமிழ் டைரக்ஷன் நாலாவது படம், ஓகே. ஆமாம் ஆமாம். ஸோ அவரோட டைரக்ஷனில் ஒரு திரும்ப ஒரு படம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ அவருக்குனுடைய வாழ்த்துக்கள். அண்ட் படத்துடைய தயாரிப்பாளர் மோகன் சார், அவர் எஸ்கேஎல்எஸ் மாலோட ஒன் ஆஃப் த ஓனர்ஸ். அவர் நான் நிறைய தடவை அவரை நான் மீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பொறுமையான ஒரு நபர், எதுக்குமே அவசரப்பட மாட்டார், ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனாக இருப்பார். நல்ல கதை சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா சூஸ் பண்ணுவார். கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் வருங்காலத்தில் பேசப்படுற ஒரு தயாரிப்பாளராக வருவாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அண்டு படத்தோட ஹீரோ ஆகாஷ், பொதுவாக வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக வர ஒரு விஷயம் வந்து சாங்குக்கு எமோட் பண்ணுறதா வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் தான் நினைப்பேன். ஏன்னா ஒரு சீன்னா கூட நம்ம ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷனோட இமேஜின் பண்ணி பண்ணிடலாம், பட் சாங்குங்கும்போது வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு இப்போ ஒரு ஹாலிவுட்லாம் இல்லாத ஒரு விஷயம், நம்ம இந்தியன் சினிமாவில் தான் வந்து அந்த சாங்ஸுங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் இருக்குது. ஸோ அந்த சாங்குக்கு எமோட் பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க ஆகாஷ், ஆல் த பெஸ்ட். அண்ட் டெஃபினட்டாக இந்த படம் வந்து இது தியேட்டரில் வந்தாலும், இந்த தியேட்டரில் வருதுன்னு சொன்னீங்க, நம்ம தியேட்டரில் வரும்போது கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குன்னு நம்புகிறேன். என்டையர் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி.